ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிளில் வந்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி மக்களை விபச்சார சந்ததியினரே அப்படின்னு கோப்பிட்றாரு ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் விபச்சாரிக்கு பிறந்தவனுங்களே அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து என்ன இயேசு போய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக தோணும் இல்லை இது எல்லா மதத்துலுமே ஒரு சில விஷயங்கள் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இயேசுவும் இங்கே பண்ணுறாரு ஆனால் அதுக்கு பின்னாடி ஆழமான ரகசியம் இருக்குது ஏன் வந்து மக்களை விபச்சார சந்ததியினர் அல்லது விபச்சாரின்னே சொல்கிறாருன்னே வச்சுக்கோங்க அதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக ஒரு விபச்சாரியை கலால் அடிக்கும்போது கூட நீ ஒழுக்கமாக இருந்தால் அவளை கலால் அடிக்கணவுன்னே எல்லாரும் கம்முன்னு போகிறாங்க அப்படின்னா அர்த்தம் நீயே விபச்சாரி தான் தான் அர்த்தம் ஸோ ஏன் இயேசு வந்து விபச்சாரின்னு சொல்கிறார் யாரை விபச்சாரின்னு சொல்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அடிக்கடி இயேசு கிறிஸ்து வந்து அந்த மக்களை கடின நெஞ்சமுள்ளவர்கள் வணங்கா கழுத்துடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது எல்லாமே யாரை சொல்கிறார் அப்படின்னா தன் போதனையை ஏற்க மறுக்கும் நாஸ்திகர்களை சொல்கிறார் அதாவது பேரளவில் கடவுள் நம்பிக்கை அவ்வளோதான் சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே போய் விபச்சாரம் பண்ணுறாங்கன்றார் ஸோ அதனால தான் அவர் வந்து ஜாட்டியால் ஒரு தடவை அடித்து துரத்துவார் எல்லாரையும் ஸோ அப்போ என்னென்னா உண்மையிலே அப்பாவுடைய வீடு எப்படி இருக்கணுமோ அதாவது சர்ச்சு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை இங்கே பொழுதுபோக்குறதுக்காக வ வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு விளையா நிறைய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அடித்து துரத்துவார் இதுக்காடாக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக ஒரே வேர்டில் சொன்னால் கடவுள் மேலே உண்மையிலே அன்பு இல்லாமல் வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சர்ச்சைக்கு வரவங்களை அவர் விபச்சார சந்ததி நிறையன்னு சொல்கிறார் அவர் எல்லாரையுமே அப்படி தான் சொல்கிறார் என்ன அர்த்தம் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறோம் இது எல்லாமே வந்து எதிர்காலத்தில் நடக்கிறதுடைய தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தான் பைபிள் குரான் கீதை ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே தவிர அந்த காலத்தில் நடந்தது கிடையாது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க இந்த வேர்டு வந்து எல்லாருக்கும் போகிறதில்லை எவனுக்காவது கடவுள் நம்பிக்கை இருக்குதா நம்ம பார்க்குறோம் சாமியாருங்களே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதை பார்த்தோம் இப்போ எவனுக்கும் கடவுள் மேலே வந்து உண்மையிலே நம்பிக்கை இல்லை அது ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூ என் கடவுள் பெருசு என் மதம் பெருசு அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர கட கடவுள் மேலே அன்பு இருந்தால் எதையும் இழக்க துணியணும் அபகரிக்க துணியிறது கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படி கடவுள் வந்து எந்த மதத்திலையும் போதிக்கிறது கிடையாது தன் சொந்த மகனையே கடவுள் கேட்டால் அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தானே அப்ராஹாம் மற்றும் இப்ராஹிம் நம்ம குரானில் சொல்லப்படுறவருடைய வரலாறே இல்லையா தன் குழந்தை மீது கூட பற்று வைக்காமல் அனைத்தையும் இழக்க தயாராக தான் மதங்கள் போதிக்குது ஆனால் மனிதர்கள் அப்படியா இருக்கிறாங்க மதத்தின் பேராலேயே எவ்வளோ சண்டை கூட்டு சேர்ந்துக்கிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் ஏசு கிறிஸ்து விபச்சாரி விபச்சார சந்ததியினர் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போ ஜென்ரலாக விபச்சாரி அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் நிறைய ஆண்களோடு தொடர்பு கொள்கிற பெண் கணவனை தவிர்த்து மற்ற ஆணோடு ஒரு ஆணோட தொடர்பு இருந்தால் கூட அவளை விபச்சாரின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இன்றைய கால சட்டம் வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது அது வேறு விஷயம் ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான்னு வச்சுக்கோங்க போய் ரொம்ப நாள் வரல இப்போச்சு இந்த ஃபோனெல்லாம் இருக்குது ஃபோன் இருந்தாலும் இப்போ தான் கள்ள தொடர்பு அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ வெளிநாட்டுக்கு போயிடுறோம் நல்லா காசு அனுப்புகிறோம் அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அதாவது மனைவி நிறைய ஆண்களோட தவறான தொடர்பில் இருக்குது ஆக்சுவலாக சமீபமாக ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு பில்டிங்கே கட்டிடுச்சு கணவனை அனுப்புகிற காசை வச்சு கள்ளக்காதலனோட போகிறதுக்கு நான் அது இல்லாமல் மற்றவர்கள்கிட்டலாம் கடன் வாங்கி கூட வீடு கட்டிட்டு போயிடுச்சு கணவன் வந்தவுடனே ஷாக் ஆகிட்டான் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா நாடு தாண்டி பாகிஸ்தானிலேருந்து இங்கே வருது காதல் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது எல்லாமே திருமணமானவர்களாக இருக்கிறாங்க ஸோ அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலாக கணவன் கூட இருக்கும்போதே கலைத் தொடர்பு வந்து அதிகமாக இப்போ இருக்குது அது வேறு விஷயம் பட் ஜென்ரலாக சொல்கிறேன் அட்லீஸ்ட் முந்தைய தலைமுறைக்கு இது போருந்தோம் முந்தைய தலைமுறையில் இந்த அளவுக்குலாம் வந்து காதல் கிடையாது ஆனாலும் எப்போ இருந்தது அப்படின்னா கணவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறான் ரொம்ப நாள் திரும்பி வர முடியாத ஒரு இடம் வெளிநாடோ அல்லது வெளி மாநிலமோ அந்த மாதிரி போகும்பொழுது அந்த மனைவி தனியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட உறவுகளிலே இருக்கிறவங்களோடவோ அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களோடவோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆகி நாளடைவில் அது கள்ள தொடர்பாக மாறுது இதில் காமெடி என்னென்னா அந்த கள்ளக்காதலனுக்கு கணவன் அனுப்புகிற காசை கொடுத்து இந்த அம்மா உதவி பண்ணுவாங்க ஸோ உண்மையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவன் கணவன் கணவனோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது கணவன் இருக்கும்பொழுது அடுத்தது கணவன் வெளிநாட்டுக்கு போகிறார் வெளிநாட்டுக்கு போனாலும் அவர் என் கணவன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஞாபகம் இருக்குது ஆனால் அவர் வரவே இல்லை வருஷக்கணக்காக வரல கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களோட எப்பவுமே தான் பழக போகிறாங்க கணவன் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் தான் போகிறாங்க எல்லாம் பண்ண போகிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் மீது பேசுகிறது அதிகமாகுது கணவனோட பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா நான் அவளுடைய மனைவி அவனுடைய மனைவி அப்படிங்கிற எண்ணமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதற்கு பதிலாக இங்கே யாரோட பேசுகிறாங்களோ அந்த கள்ளக்காதலனுடைய மனைவி அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா கணவனுடைய தொடர்பே இல்லை சுத்தமாக மறந்துடுறான் இவ்வளோ அவ அவனுடைய மனைவின்றதே மறந்துடுறான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதுக்கு பிறகு எப்படியும் கள்ள தொடர்பு வந்து கண்டினியூஸாலாம் இருக்காது பிரச்சனை இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ அது அந்த கள்ளக்காதலன் இன்னொரு பொண்ணோட தொடர்பில் வைப்பான் அந்த கோபத்துக்கு பழிவாங்கிறதுக்காக இந்த அம்மா இன்னொரு ஆணோட தொடர்பு வைப்பாங்க இப்படியே பல தொடர்பு இது எல்லாமே இன்றைக்கி சர்வசாதாரணமாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனதுதான் தான் அதனால் அப்படி போகாதீங்க போனால் அழிச்சிட்டு போங்க மனைவியும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறது இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஸோ கணவனுக்கு வந்து அரசல் புரசலாக இந்த விஷயத்தை நண்பர்கள் இல்லை யார் மூலமாவது தெரிந்த பிறகு அவன் வந்து வீட்டில் கேமரா வச்சு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுறாங்க ஸோ அது தெரிஞ்சு சில பெண்கள் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க ஸோ அதோடைய விஸ்தாரத்துக்கு நம்ம போத்தவலை பட் ஜென்ரலாக இப்படி நடக்குது இல்லையா இதே மாதிரி தான் கடவுள் கூட நம்முடைய கணவன் தான் எப்படி ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து அவன் சம்பாதிச்சு அனுப்புகிறான் ஆனால் இந்த க இந்த கணவர் அதாவது கடவுள் வந்து வித்தியாசமானவர் வெளிநாட்டில் போய் அவர் சம்பாதிச்சு அனுப்பலை இங்கே வந்து அனைத்தையும் நிரப்பி நமக்கு கொடுக்குறார் ஆதியில் ஆரம்பத்தில் அது நீங்கள் எந்த மாதத்தின் படி வச்சாலும் அது கரெக்டாக தான் வரும் இல்லை குரான் பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு சொர்க்கத்தையே கொடுத்துட்டு தான் போகிறார் கொடுத்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் வரலை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விபச்சாரியாக இவங்க மாறுறாங்க ஸோ அதில் முதல் விபச்சாரமே இயேசு சொன்னார் பார்த்தீங்களா ஒரு பெண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே அதுக்கு பேர் விபச்சாரம் தான்ட்டு ஸோ பைபிள் குரான்லாம் விபச்சாரத்தை பயங்கரமாக எதிர்க்கும் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க கணவன் மனைவி காமத்தில் ஈடுபடலாம் தப்பு இல்லை இந்த உறவுக்கு வெளியில் பண்ணாதான் விபச்சாரம் அப்படி விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் இயேசு ஒன்று அப்படி சொல்லலையே ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா நீ ஆல்ரெடி அவளோட விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டு மனைவி அல்லாத பெண்ணுன்னு அவர் சொல்லலை இதில் உங்களுக்கு டவுட் வரலாம் நான் மாற்றி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இப்போ யோசித்து பாருங்கள் ஆதாமியாவிலுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாருல்ல எல்லா சுகத்தையும் கொடுத்தாருல்ல எதுக்காக சொர்க்கத்தை விட்டு ஆதாமியாவில் துரத்துறார் கனியை சாப்பிட்டதுக்காக தோர்த்தனார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி குழந்தை யாரும் கிடையாது இல்லையா அங்கே என்ன விஷயம் அப்படின்னா கனி சாப்பிட்டார் அவங்களுக்கு உடல் உணர்வு வந்தது அவர்கள் காமத்தில் ஈடுபட்டார்கள் அதனால் துரத்தினார் விஷயம் என்னென்னா காமத்தில் விழுந்தாங்க அதனால் அவங்க துரத்தப்பட்டார்கள் தான் உண்மை இப்போ ஆதாம் எவால் ஜோடி தானே பைபிள் குரான் படி அது ஜோடி தானே அவங்க ஆதாமுக்காக தானே எவாலே படித்தாரு அப்போ ஜோடியோட காமம் வைக்கிறது பிடிக்காம தானே கடவுள் துரத்துறார் அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே விபச்சாரன்றது எந்த ஆண் எந்த பெண்ணோடு காமம் வைக்கிறது இல்லை இயேசு சொன்ன மாதிரி இச்சையை பார்த்தாலே அதுக்கு பேர் விபச்சாரம் தான் கடவுளுடைய பாஷையிலே இயேசுடைய பாஷையில் மட்டும் கிடையாது ஜென்ரலாகவே அதுதான் அங்கே நடந்துருக்குது இல்லையா அந்த அந்த மனம் சலனம் இருக்கலாம் ஆதம் எவளுக்கு அல்லது காமத்திலே விழுந்திருக்கலாம் ஆனால் இது தெரிஞ்ச உடனே துரத்துற நீ ஏன் அந்த கனியை சாப்பிட்டேன்னு துரத்தலை அது பைபிளுக்கு படி அப்படி இருக்கும் ஆனால் கனியை சாப்பிட்டதுக்காக தரத்தில் அங்கே என்ன நடந்துருக்குது அதுக்காக தான் தோற்றுறார் ஸோ இது பைபிள் குரான் படி உள்ள விஷயம் ஆனால் நிஜத்தில் என்ன நடந்தது அப்படின்னா உண்மையிலே கடவுள் இந்த பூமி சொர்க்கமாக தான் படித்தார் பைபிள் குரானில் சொன்ன மாதிரி அதில் எந்த டவுட்டும் கிடையாது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படித்தார் ஆனால் ஒரே ஒரு ஆதாமியவாளுக்காக படிக்கலை முப்பத்தி மூணு கோடி தேவதைகளுக்காக படித்தார் ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து அங்கே ஒரே ஒருத்தராக காட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் இந்துக்கள் வழிபடுமே அத்தனை பேரும் சொர்க்கத்தில் இருந்தவர்கள் பரிசுத்தமாக இருந்தவர்கள் காமம்னா என்னனே தெரியாமல் இருந்தவர்கள் அதனால் தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் ஏன் கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவை மட்டும்தானே வணங்குறாங்க ஏன்னா அவர் பரிசுத்தமானவர் அதனால் அவரை வணங்குறாங்க இந்துக்கள் மட்டும் ஏன் இத்தனை பேரை வணங்குறாங்கன்னா அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்களாக சொர்க்கத்தில் இருந்தார்கள் அதனால் அத்தனை பேரும் வணங்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் இந்த பூமி சொர்க்கமாக குறிப்பாக இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது தான் பொன்னுலக பாரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் காமம் மட்டும் இல்லை கோபம் பற்று பேராசை அகங்காரம் எப்படின்னா என்னனே தெரியாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து உடல் உணர்வுக்கே வராமல் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடல்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாதா அப்படின்னா அது தெரியும் ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் என்ற உணர்வில் இருப்பாங்க காருக்குள்ளே டிரைவர் இருக்கிற மாதிரி கார் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் அந்த கார் நான் கிடையாது அதை இயக்கிற டிரைவர் இருந்து தனிப்பட்டவன் நான் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா எண்ணம் விழிப்புணர்வு அந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அத்தனை பேருக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் அங்கே போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா வேலையும் உடல் மூலமாக செய்கிற அந்த ஆத்மாதான் நானே தவிர உடல் நான் கிடையாதுன்ற உணர்வு எப்பவுமே இருக்கும் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றதுன்றதும் சதா ஞாபகம் இருக்கும் அப்போ எதுக்கு அவங்க கவலைப்பட போறாங்க அடுத்தது ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கிறதுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான் அதனால தான் சன்னியாசிகள் வந்து குடும்பத்தை விட்டு போகிறாங்கல்ல காட்டுக்கு போகிறாங்களா எதுக்கு போகிறாங்க இங்கே குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே வரும்போது அவனுடைய அமைதி போகுது அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாலே அந்த வெளி உலக விஷயம் கட்டானாலே தானாகவே அவனுடைய உண்மையான குணம் அமைதியை அவனால் அனுபவம் பண்ண முடியும்னு நம்பிட்டு தான் போகிறான் ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே இருந்தது வந்து அவன் மைண்ட்ல பதிவானது காட்டுக்கு போனாலும் அவனுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பிரச்சனை இன்னென்னா காட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட அவன் உறவு வைக்க தான் போகிறான் ஸோ முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவி குடும்பம் எல்லாமே இருக்கும் காமமே இல்லைன்றி அப்புறம் எப்படி கணவன் மனைவி குழந்தைலாம் இருக்கும் அப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போதே மனைவி கர்ப்பமாவாள் அதுதான் அதுதான் யோகபலம் அப்படின்னு சொல்கிறது எண்ணத்தின் மூலமாக ஒரு பெண் கர்ப்பமடைவால் அந்த எண்ணம் தூய்மையான ஆத்மாவுடையதாக இருக்கும் பட்சத்தில் சொர்க்கத்தில் எல்லோரும் தூய்மையாக இருந்த காரணத்தினால் குழந்தை கூட யோகபலத்தினால் பிறந்தது அதுதான் இந்து மதத்தில் எல்லாம் பாயசம் கொடு குடித்து ராமர் பிறந்தார் மந்திரம் சொல்லி பாண்டவர்கள் பிறந்தார்கள்லாம் சொல்கிறதுடைய சாரம் என்னென்னா காமத்தினால் அவங்க பிறக்கலை ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருந்த தேவதைகள் இப்போ எங்கே போனாங்க அப்படின்னா எங்கேயும் போகல மறுஜன்மம் எடுத்து எடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகும் பொழுது காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தில் விழுந்து அனைத்து சக்தியையும் இழந்தார்கள் சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகையில் வசித்தவர்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்காகவே சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு கடைசி ஒரு வருடம் வரார் ஒரு வயோதிகர் உடலை பிரவேசிக்கிறார் ஏன்னா நம்மள மாதிரி அவர் குழந்தையாக ஒருபொழுதும் பிறப்பதில்லை ஆனால் தான் அவரை மட்டும் லிங்க ரூபத்தில் நாம் பூஜை பண்ணுறோம் அவரை தான் அல்லா பராமரிப்பு தான்றாங்க கடவுள் ஒருவரே அவர் வந்து சொல்கிறார் இந்த ரகசியத்தை சொர்க்கத்தில் பரிசுத்தமாக இருந்தீங்க நரகத்தில் அந்த பரிசுத்தத்தை இழந்ததுக்கு காரணம் நான் ஆத்மா என்பதை மறந்து உடல்னு நினச்சி புலன் இன்பத்துக்கு அடிமையானீங்க அப்போ உங்களுடைய புத்தி மயக்கத்துக்கு போச்சு அந்த மயக்கத்தில் தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் போன்ற அசுர பூதங்கள் உங்களுக்குள்ளே பிரவேசமாகி பாவம் மேலே பாவம் செய்ய வைத்ததன் விளைவாகத்தான் கடவுள் சொர்க்கத்தில் கொடுத்த அளவற்ற செல்வத்தை இழந்தோம் ஆரோக்கியமான உடலை இழந்தோம் அழகான உடல் நிம்மதி சதோ பிரதானமான உலகம் இயற்கை அத்தனையும் இழந்துட்டோம் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம் இயற்கை சீற்றம் கொடுக்குது குடும்பத்தில் துரோகம் நடக்குது உடம்புக்குள்ளே ஊறப்பட்ட வியாதி வருது இவ்வளவும் நாம் செய்த பாவத்தின் பலனாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா நாம் இப்போ விபச்சாரி ஆகிட்டோம் நம்மைத்தான் விபச்சார சந்ததியினரேன்ட்டு இயேசு சொல்வதாக பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ வாழ்ந்தவர்களை சொன்னார் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க அப்போ வாழ்ந்தவர்களை சொல்லலை இப்போ வாழ்ந்தவர்களை தான் சொல்லியிருக்கிறார் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கடவுள் எப்போ திரும்ப இந்த ஞானத்தை சொல்கிறாரு கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு வந்து சொல்கிறார் அதுலேயே அவர் வந்து எண்பத்தி வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் வருடன்றது ஒரு கல்பம் அதில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும் ஒவ்வொரு கல்பத்திலும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க ஸோ இதே உடல் உங்களுக்கு இருக்கும் இதே பேர் இதே அப்பா அம்மா இதே இடம் எல்லாமே துல்லியமாக நடக்கும் திரும்ப திரும்ப அப்படின்னு கடவுள் சொல்றேன் இப்போ சொர்க்கம் இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ கலியுகத்துடைய இறுதியில் இருக்கிறோம் சொர்க்கம்ன்றது வந்து சத்தியுகம் இப்போ கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் தான் வரும் சொர்க்கம் தான் வரும் இப்போ கடவுள் சொலர் அந்த சொர்க்கத்தை ஆரம்பத்தில் உனக்கு கொடுத்ததே நான் தான் ஆனால் சொர்க்கத்திற்கு கடவுள் வரலை ஆனால் அதை கொடுத்தார் எப்போ கொடுத்தார் அப்படின்னா சொர்க்கத்திற்கு முன்பு கலியுகமாக இருந்தது இல்லையா முந்தைய கல்பத்தில் அப்போ வந்து கொடுத்தார் அதே மாதிரி மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் நான் இப்பொழுதும் வந்திருக்கிறேன் எப்படி கொடுப்பார் கடவுள் சொல்றார் சொர்க்கத்தில் நீ எப்படி ஆத்ம உணர்வில் இருந்தாயோ மீண்டும் அதே போல் ஆத்ம உணர்வில் நீ வரணும் ஆத்மானு புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஆத்ம உணர்வில் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா உடல் உணர்வில் வந்து எதை பார்த்தாலும் மயங்க ஆரம்பிச்சிட்டிங்க புல நின்போம் கா மயக்கத்தின் உச்சம் காமம் தான் காமம் மிகப்பெரிய எதிர்கின்றார் ஆத்ம உணர்வு வர்றதுக்கு மிகப்பெரிய தடையாக அதுதான் இருக்குது ஸோ அந்த காமத்தை அழிக்கிறதுக்கான ஞானத்தை சிவபெருமான் கொடுக்கறதுனால தான் ஒரு பேர் காம தகுனீஸ்வரன் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்தவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நெற்றிக்கண்ணை நமக்கு கொடுக்குற மூன்றாவது கண்ணை அது உண்மையில் ஞானம் என்கிற மூன்றாவது கண் என்ன ஞானம் நீ அழியக்கூடிய உடம்பு இல்லை ஆத்மானு உணர்வு பிறரையும் ஆத்மான்னு பாரு ஆனால் நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக நரகத்தில் வெளிப்புற தோற்றத்தையே பார்த்து மயங்கிய இந்த புத்தி கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை டக்குன்னு பார்த்துடுமா கடவுள் சடர் எனக்கு புரியுது உன் ஆத்மா மயங்கி கிடக்குது ஆத்மாவுக்கு சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியுது மீண்டும் அந்த சக்தியை நிரப்பிக்கொள்ள இந்த சக்தியில் எப்பொழுதுமே இருக்கும் என்னோடு உன்னுடைய புத்தியை ஈணை அப்படிங்கிற ஸோ இப்போ கடவுளை பற்றி அறிமுகம் சொல்கிறார் நான் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் ஸோ அந்த செம்பொன்னிறமான ஒலி உலகத்தைத்தான் தான் இந்துக்கள் பரந்தாமம்னும் கிறிஸ்தவர்கள் பரலோகம்னும் சொல்கிறாங்க ஸோ அந்த சிவனை தான் அல்லா பரமப்பிதான்றோம் உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம அங்கிருந்து தான் வந்தோம் ஆனால் அது சொர்க்கம் கிடையாது அது பரலோகம் கடவுள் இருக்கிற இடம் நாம் ஆத்மாக்களாக உடல் இல்லாமல் இருக்கிற இடம் உலகம் போதும் இந்த உடலை விட்டு ஆத்மா அங்கே தான் போகும் ஆனால் போயிட்டு அங்கேயே இருக்காது மீண்டும் இந்த பூமி சொர்க்கமான பிறகு வரும் நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி இருந்தால் கலியுகத்தில் இறுதியில் கடவுள் கொடுக்குற ஞானத்தை கோடியில் ஒருவர் தான் கேட்பார் ஸோ அப்படி கோடியில் ஒருவராக நீங்கள் இருந்து இந்த ஞானத்தை எடுத்து காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தை முற்றிலும் வென்று இருந்தால் மீண்டும் சத்தியுகத்திற்கு வருவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி யார் சத்தியுக சொர்க்கத்தில் வந்தார்களோ அவர்கள் தான் மீண்டும் வருவார்கள் அப்போல்லாம் நாம் வருவோமா அந்த சந்தேகமே தேவையில்லை அப்படி தேவதை ஆத்மாவாக இருந்திருந்தால் மட்டுமே இந்த ஞானம் கேட்கக்கூடிய பொறுமையும் புரிஞ்சிக்கக்கூடிய புத்தி ஞானமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அது மட்டும் கிடையாது ஒரு வயோதிகர் உடலில் வந்து தினம் தினம் ஞானத்தை கொடுக்கிறார் இது சொன்ன உடனே அப்படியே ஆத்மா உணர்வுக்கு வந்துட முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் இப்போ தினம் தினம் எழுப்புற ஆத்ம உணர்வை அதற்காக அவர் கொடுக்குற ஞானம்தான் முரளி அப்படின்னு சொல்லப்படுது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் தினம் தினம் படித்து காலையும் மாலையும் படித்து இடைப்பட்ட நேரத்தில் படித்ததை சதா மனதில் அசை போட்டு கொண்டே இருக்க இருக்கத்தான் நாம் தேக உணர்வில் என்னென்ன பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள் சிவபரமாத்மாவின் நினைவில் சதா மூழ்கி இருப்பதற்கும் சிவபரமாத்மாவோடவே வாழ்வதற்கும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க ஸோ நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு பாவம் செஞ்சோமோ அந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருக்கும் தடையாகத்தான் இருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாமே வரும் ஆனாலும் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்த தேவதையாக நீங்கள் இருந்தால் அதையெல்லாம் உடைச்சிட்டு மீண்டும் மீண்டும் மாயாவை வென்று வென்று இறைவனோடு உங்களுடைய புத்தியை இணைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் கிட்ட வந்து உங்களுடைய புத்தி விலகவே விலகாது அந்த நிலையை நீங்கள் தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா ஆகுது காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தில் வந்து புத்தி கிளீன் ஆகுது இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது அது ஆழமாக பதியுது தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ள தாரணை ஆகுது யாரை பார்த்தாலும் சகோதர ஆத்மாவாதம் பார்ப்பீங்க உங்கள் கணவன் மனைவி உட்பட இப்போ காமம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைவீர்கள் ஏன் ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க இப்போ அடுத்து வரப்போகிறது சொர்க்கம் அதற்கு உங்களை இப்போவே நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மிக உயர்ந்த பதவியை கூட நீங்கள் அடையலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆசையை நீங்கள் இப்போ சூக்மமாக சம்பாதித்து வைக்கிறீங்க உங்கள் ஆத்மாவில் சொர்க்கம் இன்னும் வரல ஆனால் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் கடைசியில் வரீங்களா கொஞ்சம் முன்னாடியே வரீங்களா இன்னும் முன்னாடி வரீங்களா அல்லது ஆரம்பத்திலே வரீங்களா அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து தான் இருக்குது அதை தான் ஏசு கிறிஸ்து என் அப்பா வீட்டுக்கு நிறைய வாசல் இருக்குது அதில் ஒரு வாசலை நான் தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் என்ட்ராகலாம் ஆகலாம் கடைசியில் கூட என்ட்ராகலாம் ஆகலாம் நரகத்தில் இல்லையா ஞானத்தையே கேட்கல அடங்காப்பிடாரியாகவே இருக்கிறீங்கன்னா கடைசியில் தான் என்ட்ரு ஆவீங்க இப்போ ஆரம்பத்திலே என்ட்ரு ஆகணும்னா கடவுள்கிட்டே நேரடியாக படிக்கிறவங்க மட்டும்தான் மேலே வர முடியும் மற்றபடி மதஸ்தாபகர்கள் இப்போ இயேசு மூலமாக எடுக்கிற ஞானம் மட்டுமே உண்மையை நம்பிட்டு இருந்தீங்கன்னா இயேசு எப்போ வரார் இல்லையா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி தான் வர்றார் நரகத்தில் தான் வர்றார் ஸோ அவருக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் வருவாங்க ஸோ அப் அப்போ தான் அவங்க இந்த சக்கரத்தில் நுழையிறாங்க அதேமாதிரி நபி சொல்கிறது தான் நான் நம்புவேன் அப்படின்னா நபி எப்போ வர்றார் ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி தான் வராரு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூமிக்கே வருவீங்க அது வரைக்கும் மேலே பரந்தாமத்திலே இருப்பீங்க ஆனால் நேரடியாக கடவுள் கொடுக்கும் ஞானத்தை கேட்டு காமம் கோபம் பற்று கரிமீன் பேராசை பொறாமை எல்லாத்தையும் விட்டு வெறும் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா அவ்வளவுதான் தான் அப்படின்ற நினைவில் யார் மூழ்கி இருக்கிறாங்களோ எதன் மீதும் கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் படைக்கும் சொர்க்கத்தின் அதிபதியாக கடவுள் மாற்றுறார் அப்படி மாறினது யார் தெரியுமா அவர் தான் ஸ்ரீ நாராயணன் அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா ஏகாதசியின் போது பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது உலகத்தில் வேறு எங்கேயாவது திறப்பு விழா கொண்டாடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா லக்ஷ்மி நாராயணன் ஸோ இப்படி ஆக்கிட்டு போகிற இல்லையா இந்த கலியுகம் அழிந்தவுடன் அந்த அழிவே வந்து ஒரு புதுப்பிக்கிற ப்ராசஸ் சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுது இப்போ இதை கொடுத்துட்டு போகிறார் உலகத்தை சூப்பர் ஆக்கிட்டு போகிறார் அதான் பைபிளில் வந்து முதல்ல அலங்கோலமாக இருந்ததை கடவுள் வந்து ஒரு ஒரு ஆர்டரில் எடுத்துகிட்டு வரார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இதோடைய அர்த்தம் என்னென்னா மனிதனுடைய குணம் அலங்கோலமாக இருக்கும்போது உலகமும் அலங்கோலமாக இருக்குது மனிதனுடைய குணத்தை கடவுள் போது உலகமும் ஒழுங்குப்படுது அது உலக அழிவின் மூலமாக நடக்குது ஸோ அப்போ அனைத்தையும் கொடுக்குறார் அளவற்ற செல்வம் எந்தளவுக்கு அளவற்ற செல்வம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசிப்பீங்க அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் குணங்கள் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் உங்கள் குணம் மட்டும் இல்லை விலங்குகளுடைய குணம் கூட அதனால் தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும் பைபிள் குரான்லேயும் இருக்குது இப்போ சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது தாவரத்தை தான் சாப்பிடுவேன் பைபிள் குரானில் இருக்கும் பொழுது நான் மீன் சாப்பிடுவேன் ஆனால் நான் சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சரி இப்போ கடவுளை நீங்கள் சதா நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும் எப்படி நினைக்கணும் ஒரு மனைவி மனைவின்றதோட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நிச்சயம் பண்ண உடனே அவனுடைய நினைவிலே இருப்பான் இல்லையா ஸோ அந்த மாதிரி சிவபெருமானை காதலனாக கணவனாக பிரியதர்ஷனாக உருகி உருகி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நினைவில் அனைத்தையும் மறந்துடணும் எப்படா அவர் கூட போகணும் இல்லையா லவ் பண்ணுறவங்க வந்து அப்பா அம்மா சொத்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுடைய லட்சியமே கணவனோட போ போயிடணும் அந்த மாதிரி உருகி உருகி நீங்கள் இறைவனை நினைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா குழந்தை சொத்து பேர் புகழ் உடல் எதை பற்றிய நினைவு இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஃபுல் ஆத்மாருக்கு வந்துடுவீங்க ஸோ அப்படி வரும்போது அனைத்து செல்வத்திற்கும் நீங்கள் அதிபதியாகிறீங்க ஸ்ரீ நாராயணனாக மகாலட்சுமியாக உங்களை மாற்றி உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு கடவுள் போயிடுவார் கடவுள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார் இப்போ இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ கடவுள் கூடவே நம்மளும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம் வெறும் ஆத்மா மட்டும் போய்டும் ஸோ அங்கேருந்து யார் சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றீர்களோ இப்போவே இந்த ஞானத்தை கேட்டு அவங்க அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கத்தில் பிறவி எடுத்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்கள் கடவுளை கணவனாக நினைக்கிறோம் இதுதான் எல்லா மதத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா வள்ளலார் கூட தன்னை காதலியாக சிவபெருமானை காதலனாக நினைத்து பாடுவார் இந்து மதத்தில் நிறையவே அப்படி இருக்கும் பைபிளில் கூட இயேசு சொல்வார் கடவுள் வந்து திருடன் மாதிரி வருவார் ஒரு மணமகன் மணமகன் அவர் நாம் எல்லாம் மணமகள்கள் ஆனால் திருடன் மாதிரி திடீர்னு வருவார் யார் கண்வீழ்த்து இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிடுவார் லேட்ட அந்த நேரம் தூங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சொர்க்கம் மூடிடும் ஸோ இங்கே கண் விழிக்கிறதுன்றது இந்த ஊனக்கண்ணு சொல்லலை ஆத்மா என்கிற ஞானக்கண் இல்லை நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறது நான் அந்த பரமாத்மாவுடைய குழந்தை மற்ற எல்லாம் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் வேறு எந்த உறவும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற உணர்வு எப்போவுமே நீங்கள் இருந்தால் மட்டுமே உடலை விட்டு பிரியும்போது உங்களுக்கு ஆனந்தமாக இந்த உடலை விட்டு கடவுள்கிட்ட போவீங்க அப்படி ஆனந்தமாக யார் போகிறாங்களோ அவங்களே ஆனந்தமயமான சொர்க்கத்தின் அதிபதியாக ஆவாங்க ஆனால் இந்த ஞானத்தை கேட்டாலே எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க சொர்க்கத்துக்கு வர்றது பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் நிச்சய புத்தியோட கடவுளை ஒரு செகண்ட் இவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்ட்டு இந்த இந்த சக்கரத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவரை கொஞ்ச நேரம் நினச்சாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் என்னவா வருவீங்க எப்போ வருவீங்க ஏன்னா சொர்க்கம் வந்து ராஜ்யம் ராணி இருப்பாங்க பணக்கார பிரஜை இருப்பாங்க சாதாரண பிரஜை இருப்பாங்க வேலைக்காரர்கள் இருப்பாங்க வெட்டியான் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்களே அப்போ நீங்கள் சும்மா ஸ்லைட்டாக ஞானத்தை கேட்டிங்கன்னா ஒரு கீழான பதவி அடைவீங்க அவ்வளோதான் ஸோ முழு முயற்சி பண்ணிங்கன்னால் அதை ஆளக்கூடிய ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் ஆக முடியும் சரி அப்படி கடவுள் கடவுளை கடவுளை இப்போ தான் நம்ம கணவனாக நினைக்கிறோம் தெரிஞ்சு நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி வளர்லாறுபாடுனது மற்றவங்களும் தெரியாமல் அவங்க மூலமாக வெளிப்படுது அவ்வளோதான் கடவுளை பற்றியே தெரியாமல் எப்படி கணவனாக நினைப்பாங்க அவர் என்ன கொடுக்குறாருன்னு தெரியாமல் எப்படி கணவனான்னு நினைப்பாங்க ரோட்டில் போறவன நீங்கள் கணவனாக நினைப்பீங்களா இல்லை அவனுக்கு என்ன சொத்து இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை இப்போ தான் கடவுள் வந்து அறிமுகத்தை கொடுக்குறாரு எப்படி நான் சொர்க்கத்தை படைக்கிறேன் அந்த சொர்க்கத்துக்கு உங்களை எப்படி தகுதிப்படுத்துகிறேன் எல்லாத்தையும் சொல்கிறார் சொல்லி தன்னை நினைக்க சொல்கிறார் நினைக்கிறதன் மூலமாக உங்கள் பாவம் அழியுது பாவம் அழியிறதுனால பரிசுத்தமாகறீங்க பரிசுத்தமாகிறதுனால இழந்த அத்தனை ராஜ்யத்தையும் நீங்கள் அடையிறீங்க இதுதான் ஹரிச்சந்திரன் கதை ஹரிச்சந்திரனுக்கு வந்து தன் மகன் மீது உள்ள பற்றுனால தான் அனைத்தையும் இழக்கிறான் எப்போ பற்ற விடுறானோ அனைத்தும் மீண்டும் அவனுக்கு கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம கடவுளை கணவனாக நினைக்கிறோம் இப்போவே நமக்குள்ளே எல்லாத்தையும் சூட்சமமாக நிரப்புறார் ஏன்னா கலியுகத்தில் அப்படியே கொடுத்தா எல்லாத்தையும் கொலை அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால் இப்போ சூக்மமாக ஆத்மாவில் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஆத்மா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு அங்கே அழகான உடலை எடுக்கும் பணக்கார குடும்பத்தில் பிறப்பிங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அனைத்தையும் நிரப்பி கொடுத்துட்டு நம்ம கணவர் போயிடுறார் வெளிநாட்டுக்கு கணவர் போகிற மாதிரி பரந்தாமத்துக்கு போயிடுறார் இருக்கிறதுலே ரொம்ப தூரமான இடம் அதை விட தூரமான இடமே கிடையாது அங்கே போயிடுறார் சொர்க்கத்தில் நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் நாஸ்திகன் கிடையாது ஏன்னா அங்கே அவ்வளவு சுகத்தில் கொஞ்சமாவது துக்கம் வந்தால் தான் நம்ம கடவுளையே நினைப்போம் அப்படியே ஒரு மெய் மறந்து ஒரு ஆனந்தத்தில் இருக்கும்போது எப்படி கடவுளை நினைப்போம் ஸோ அதனால் சொர்க்கத்தில் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்துக்கள் கடவுள்னு யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அத்தனை பேரும் அங்கே உயிரோட்டமாக இருக்கிறாங்க நாம் தான் அப்படி இருப்போம் சிவனை தவிர அதனால் ஆனந்தமாகவே ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இருப்பாங்க கடவுளை பற்றியே நினைக்க மாட்டேன் அடுத்தது என்ன ஆகுது ஐநூறு வருஷம் கழித்து உடல் உணர்வுக்கு வரும்பொழுது அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்துச்சு சொர்க்கத்தில் ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால வந்துச்சு ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனால் ஆத்மாவை விட்டு வெளியில் உடல் உணர்வுக்கு வந்த உடனே அந்த ஆனந்தம் கட்டாகிறது அவங்களுக்கு தெரியும் அதுவே அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தானாகவே அவங்களுக்கு கடவுளுடைய ஞாபகம் வந்து முதன் முதலாக கட்டப்பட்ட உலகத்திலே முதன் முதலாக கடவுளுக்கு கட்டப்பட்ட கோயில் சோமநாதர் ஆலயம் குஜராத்தில் அதுதான் அதிகமாக அந்நிய படைகளால் கொள்ளையடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது பல தடவை திரும்ப திரும்ப கட்டப்பட்டது ஸோ அதை யார் கட்டுறார் அப்படின்னா சொர்க்கத்தில் நாராயணனாக இருந்தார்லேயே அவரே மருஜன்மையெடுத்து நரகத்தின் ஆரம்பத்தில் விக்ரமாதித்த மகாராஜராவாக பிறக்கும்போது தான் அவர் கட்டிய கோயில் அது காசி விஸ்வநாதர் ஆலயத்தையும் அவர் தான் கட்டினதாக சொல்கிறாங்க பட் அது உண்மையான்னு தெரியாது ஆனால் இந்த சோமநாதர் ஆலயத்தை இவர் தான் கட்டினார்னு கடவுளே சொல்கிற உலகத்திலே கட்டப்பட்ட முதல் கோயில் அதில் அவ்வளோ வைரம் வைடூரியம் நிரம்பி இருந்ததை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகலாய மன்னர்கள் குறிப்பாக வந்து முகமது கஜினி பதினேழு தடவை வந்து கொள்ளையடித்தாங்க இல்லையா எதுக்கு வந்தோன்னா அவ்வளவு செல்வம் அந்த கோயிலில் நிறைய ஒட்டகத்தில் வச்சு நிறச்சி நிறச்சி எடுத்துகிட்டு போனோம் ஸோ அப்போ எந்த அளவுக்கு பணக்காரர்களாக நரகத்திலே நாம் இருந்தோன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் அப்போ ஞாபகம் வருது கடவுளுடைய ஞாபகம் வருது பக்தி பண்ணுறோம் இல்லையா ஸோ அவருடைய நினைவு இருக்கும் இருக்கிறதுனால புலன் அடிமையானாலும் அதிலேயே மூழ்கி கிடக்காம நம்மை ஓரளவுக்கு காப்பாற்றியது பக்தி அது எல்லா மதத்து பக்திக்குமே பொருந்தும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய பவர் அதிகமாகுது சாத்தான்றது காமம் கோபம் பேராசை அகங்காரம் ஆனிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன் அவனை தான் சாத்தான் மாயா ராவணன் இப்படிலாம் சொல்கிறது ஸோ அவனுடைய பவர் அதிகமாகுது அப்படின்னா அர்த்தம் நம்ம ரொம்ப மயங்குறோம் இந்த ஐந்து விகாரங்களுக்கும் புல நின்பத்துக்கும் இப்போ புத்தி வேலை செய்கிறதே இல்லை இருக்கிறதுல முட்டாள்தனமான விஷயத்தை தான் ரொம்ப புத்திசாலித்தனம் இதுதான் பகுத்தறிவு அப்படின்னு பேசி கடவுள்ன்றதே ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி கடந்த நூறு வருடமாக ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸாக மக்கள் மனதில் ஊரிடிச்சு அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்களாம் கடவுளை கடவுளை என்னவா நீ பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற அப்படின்ட்டு அம்மாவுக்கு கன்வியூஸ் பண்ணுவார் அவர் அவள் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறார் அம்மா அவர் இப்போ தான் விவச்சார சந்ததியினரே அப்படின்னு இயேசு சொன்னது பொருத்தமாக இருக்குது ஏன்னா கடவுளை விட்டு சுத்தமாக ரெண்டு பிரிஞ்சாச்சு அப்புறம் எதுக்கு பயப்பட போகிறான் கடவுளே ஒரு கற்பனை என்னும் பொழுது அவன் எது எதுக்கு அவன் நியாயமாக இருக்கணும் எதுக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கணும் எதுக்கு திருடாமல் இருக்கணும் எத்தனை சொத்துக்காக கொலை நடக்குது நம்ம கூட இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட போட்டிருக்கிறோம் இல்லையா ஸோ கொலை பண்ணாமல் வாழவே முடியாது ஒருத்தர் சொல்கிறார் ரொம்ப ஃபேமஸாக அதாவது நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடுங்க அதில் வந்து நன்மை இருக்குது அதனால் சாப்பிடுங்க மற்றபடி கொலை பண்ணாமல் இருக்கிறதுலாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதின்னு பேரை வச்சுட்டு போதிச்சா அப்போ என்ன தப்பு பண்ண மாட்டான் மனுஷன் ஸோ மொத்தத்தில் எல்லாமே நாஸ்திகம் தான் போதிச்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் விபச்சாரி ஆகிட்டாங்க எந்த அளவுக்கு விபச்சாரி ஆகுறாங்களோ அளவுக்கு பாவம் செய்வாங்க எந்த அளவுக்கு பாவம் செய்வாங்களோ அந்த அளவுக்கு அனைத்தையும் இழப்பார்கள் ஆனால் தான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் யாருக்கிட்டாவது தாத்தா சொத்தெல்லாம் இருக்குது ரொம்ப ரேர் அது அதுவுமே கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும் இருக்கோம் ஆனால் முந்தைய தலைமுறை அதுக்கு முந்தைய தலைமுறையெல்லாம் அதெல்லாம் இருந்தது ஏற கூட எங்களுக்குன்னு கொள்ளை இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் அந்த வீட்டில் பிறந்தவங்களே அந்த சொத்துக்காக அடித்து கொலகில அது இதுன்னு பண்ணி இப்படி ஆயிடுச்சு மனிதனுடைய புத்தி அந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சு ஏன்னா விபச்சாரி ஆகிட்டான் விபச்சாரன் ஆனதுனால அனைத்தையும் இழந்துட்டான் ஸோ கடவுள் படைத்த அந்த சொர்க்கம் தான் கடவுளுடைய ஆலயம் சிவாலயம் அல்லது சிவனுடைய வீடுன்னு கூட சொல்லுங்களாம் அதை தான் ஏசு சொல்கிறார் இது என்னோடய அப்பாவோட வீடு அவங்க வந்து சர்ச்சை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க கிடையாது ஒட்டுமொத்த விலகமும் அப்பாவுடைய வீடாக பரிசுத்தமாக இருந்தது இன்றைக்கி நீங்கள் என்ன ஆக்கி வச்சிருக்கிறீங்க விபச்சார விடுதியாக ஆக்கி வச்சுருக்கிறீங்க ஸோ அதனால தான் அனைத்தையும் இழந்துட்டீங்க ஸோ உண்மையிலே இயேசுவை கொலை பண்ணதுக்கான உண்மையான காரணம் அவர் இந்த தூய்மையை போதித்தது தான் நீ ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் அவருடைய மெயின் போதனை அதுக்காக தான் அவர் கொல்லப்பட்டார் இல்லாட்டினா அவர் எதுக்கு விபச்சார சந்ததி நிறைய ஒவ்வொரு தடவையும் சொல்ல போகிறார் யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஒரு கணவன் வெளியிலிருந்து இருந்து காசெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி மனைவி விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சால் கொலை பண்ணிடுவோம் அல்லது அங்கேருந்தே ஆள் விட்டு கூட கொலை பண்ணுவோம் அல்லது கொஞ்சம் பொறுமை சக்தி அதிகமாக இருந்தால் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான் ஆனால் நம்ம கடவுள் கணவன் இருக்கிறாரு அதனால தான் அவர் கருணையின் மறு உருவம் அன்பே சிவம்னு சொல்கிறோம் இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னீங்க கடவுளை நிந்தனை பண்ணிங்க சொர்க்கத்தையே கொடுத்துட்டு போன கடவுளை கல் கல் மண்ணிலலாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளே இல்லைன்னு அர்த்தம் எங்கும் நிறைந்தோம்னு சொல்கிறதும் கடவுளே இல்லை கடவுள் தனியா ஒருத்தர் இல்லைன்றதும் ஒண்ணுதான் இல்லையா சோ இதை வரை நம்ம மகிமையும் நினைச்சி பாடிட்டு இருக்கிறோம் ஆனா கடவுள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி ஆத்மாவும் அப்படித்தான் அவர் உடல் எடுக்கல தனக்கென்று ஒரு உடலை எடுக்கல அவ்வளவுதான் ஆனால் ஒரு உடலை கடனாக எடுத்து வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இப்போ சொல்கிறாரு இந்த ஐந்தாயிரம் வாட வருட காலச்சக்கரம் இதை வந்து நாடகம்னு சொல்லலாம் சினிமான்னு சொல்லலாம் ஏன்னா நடந்ததே நடக்குது ஸோ இதில் உங்களுடைய பார்ட்டு அப்படி பதிவாகிருக்குது அது தானே நினைச்சிங்க பாவ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல இப்போ பரிசுத்தமாகுங்கள் மீண்டும் உங்களிடம் நீங்கள் இழந்த அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்றார் இந்த மாதிரி கணவனை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா கடவுளுக்கு நம்மை விட மிகப்பெரிய துரோகம் செஞ்சவங்க யாருமே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட துரோகிகளை தான் கூப்பிட்டு ஞானத்தை கொடுத்து ஞான பாலூட்டி சீராட்டி வளர்க்குறார் வளர்த்து சொர்க்கத்துக்கு அதிபதியாக்கிட்டு மீண்டும் போயிடுறார் அவர் சொல்கிறார் மறுபடியும் நீங்கள் அனைத்தையும் இழப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பேன் இதுதான் பைபிளில் வரும் மோசஸ் மூலமாக பேசும்போதெல்லாம் வந்து நான் உங்களை வந்து பாலும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துல இட்டு போய் விடுவேன் ஆனால் அங்கே போய் நீங்கள் மறுபடியும் அந்நிய தேவனை கும்பிடுவீங்க மறுபடியும் விபச்சாரம் பண்ணுவீங்க நிறைய பாவம் பண்ணுவீங்க அனைத்தையும் இழப்பீங்க அப்போ அதை கேட்கும்போது புரியாது நான் நாஸ்திகனாக இருக்கும்போது அந்த விஷயம்லாம் கேட்டிருக்கிறேன் அப்போ வந்து என்னடாது அப்போ கடவுள் தடுக்க வேண்டியது தானே என்ன என்ன முன்னாடியே தெரியுன்றாரு இப்போ கடவுளுடைய நேரடி ஞானம் கேட்கும்போது தான் தெரியுது கடவுளுடைய வேலையை வந்து ஞானத்தை கொடுத்துட்டு போகிறதோடு சரி வேறு எதுவும் அவர் பண்ணுறது கிடையாது கண்ணை குத்துற வேலையோ இதெல்லாம் கிடையாது நாடகத்தில் அவருடைய பார்ட் இது இழந்தவர்களுக்கு அத்தனையும் மீண்டும் கொடுக்கறது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் வல்லல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் அவர் அனைத்தையும் கொடுக்குறார் சொர்க்கமாக்கிட்டு போயிடுறார் ஆனால் நாம் அனைத்தையும் இழந்து கதரும்போது மீண்டும் வர்றாரு மீண்டும் நமக்கு அனைத்தையும் நிரப்பி கொடுக்குறாரு ஓம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏன் தெரியுமா அத்தனை பேருக்கும் கடவுள் படைக்கிற சொர்க்கத்தின் மீது உரிமை இருக்குது இப்போ உங்களுடைய சொத்தை உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு தெரியாமல் அப்படி ஒரு சொத்து இருக்கிறதே உங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களா அவங்க பேரில் எழுதிக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் கடவுள் கொடுக்குற சொத்தை அடையிற உரிமை உனக்கு இருக்குது அவர் வந்திருக்கிறார் அதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார் அதுக்கு நீ பண்ண வேண்டியதுலாம் ஆத்மான உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லலைன்னா நம்ம எவ்வளவு பெரிய துரோகிகள் ஆயிடுவோன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்